சேல்ஸுங்கிறது அடுத்த விஷயங்க சார். சர்வீஸ் சப்போர்ட் நம்மள்ட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். i7 எல்லா லேப்டாப்ஸுமே இருக்குது. ரொம்ப ஹையரன் போகும்போது கேமிங் லேப்டாப் போயிடுறாங்க. இப்போ எல்லாங்கிறது டிபெண்ட் அப்பான் கஸ்டமர். இப்போ ஹச்பி தான் வேணும்னு கேட்டால் நான் ஹச்பி தான் கொடுப்பேன். ஏன்னா வேறு எதாவது கொடுத்தா கஸ்டமர் வேறு மாதிரி யோசிப்பாங்க. அதர்வைஸ் உங்கள் மைண்ட் செட் தகுந்த மாதிரி எல்லா கம்பெனி எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. மல்டி பிராண்ட் ஷோரூம் தான். இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மிஸ்டர் உடுமலை, நான் உங்கள் மணிகண்டன். நம்ம தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். அந்த கோயம்புத்தூரில் ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். அந்த கம்ப்யூட்டர் ஷாப் நேம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூ சாஃப்ட். அந்த கம்ப்யூ சாஃப்ட் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் 100 அடி ரோட்டில் இந்த ஃப்ளைஓவர் இறங்குற இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்குது. அந்த கடையில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு எங்கோட சேர்ந்து நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க மேடம். உங்கள் பேருங்க மேடம்? என் பேர் நித்யாங்க. நான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்ல மேனேஜராக இருக்கேன். ஒரு 14 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இங்கே. ஓகேங்க மேடம். நம்ம கடை மற்றும் நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். நிச்சயமாங்க சார், நம்ம கடையை பற்றி பேசினா நிறைய பேசலாம். நம்ம ஷாப் வந்து 1991 ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கடை கோயம்புத்தூரில். அந்த ஒரு பெருமை நமக்கு இருக்குது எப்போவுமே. சேம் டைம் இன்றைக்கு வரைக்கும் அந்த கஸ்டமர்ஸோட சப்போர்ட்டு எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. காட் கிரேஸ், இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ப்ளஸ் ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா நம்மள்ட்ட லேப்டாப், டெஸ்க்டாப், கம்ப்யூட்டர் சம்மந்தமான எல்லாமே கிடைக்கும். ப்ரிண்டர்ஸ், ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக கேமிங் பிசி நிறைய போயிட்டுருக்கு. கேமிங், டிசைனிங், உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் பண்ணுற மாதிரி, ரெண்டரிங் யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாமே நிறைய போயிட்டுருக்கு. எல்லாமே கிடைக்கும். ஹையரன் கிராஃபிக் கார்ட்ஸு, ஹையரன் மானிட்டர்ஸு, கம்ப்யூட்டர் சம்மந்தமான அத்தனை பொருளும். சின்ன சின்ன அக்சசரிஸ்னு எடுத்திங்கன்னா ஸ்பீக்கர், யூபிஎஸ், கீபோர்டு, மவுஸ், அப் கேமரா, ப்ளூடூத், அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். பெக்லியர் கன்வெர்டர்ஸ் எல்லாம் கூட நம்மள்ட்ட கிடைக்கும். எங்கேயுமே கிடைக்காத பெக்லியர் கன்வெர்டர்ஸ் எல்லாமே நம்ம நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் எல்லா பிராண்டுமே நம்மள்ட்ட கிடைக்கும். மல்டி பிராண்ட் ஷோரூம் நம்மளோடது. இப்போ பர்டிகுலராக ஒரு ஷோரூம் ஹச்பி, டெல்லு நீங்கள் போகும்போது அந்த ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு இது பண்ணிப்பாங்க. நம்ம ஷோரூமில் அந்த மாதிரி கிடையாது. கஸ்டமரோட வாண்டட் தகுந்த மாதிரி என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். மோரோவர் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். ஒரு ஒரு பிராண்டுமே நம்ம டைரக்ட் பார்ட்னருங்கும் போது ஒரு வேல்யூம் பர்ச்சேஸ் பண்ணி அந்த பேக் அண்டு ஸ்கீம்லாம் கட் பண்ணி டீலர் ப்ரைஸுக்கு நம்ம என் கஸ்டமர் கொடுக்குறோம். ஸோ ப்ரைஸ் வந்து நம்மள்ட்ட ரொம்ப நல்லாயிருக்கும், கம்மி விலையில் இருக்கும். அண்ட் சப்போர்ட், சர்வீஸ் சப்போர்ட்டுன்னு வரும்போது நமக்கு எல்லா நாளுமே ஒர்க்கிங் தான். சண்டே ஆல்சோ ஒர்க்கிங், நமக்கு லீவே கிடையாது. இது வந்து ரெகுலராக இப்போ லாக்டவுன்லாம் வந்து தான் எங்களுக்கு எல்லாமே லீவுனா என்னென்னு தெரிஞ்சுது. அந்தளவுக்கு நம்ம 365 டேஸும் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். தீபாவளி, பொங்கல், ஃபெஸ்டிவல் டேஸ் எல்லா நாளும் நம்ம ஓப்பனில் தான் இருப்போம். இந்த லாக்டவுன் இந்த மாதிரி வந்ததுனால தான் லீவுங்கிற அந்த என்னென்னு எங்களுக்கே தெரிஞ்சுது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது நம்ம கடைக்கு. மேம், யார் யாருக்கு என்னென்ன பட்ஜெட்டில் எடுத்தால் நல்லா இருக்குங்க மேடம் இந்த பிசி லேப்டாப் இந்த மாதிரி? கரெக்டான க்வெஸ்சன்ஸு. நிறைய பேர் வீட்டில் இருந்துகிட்டே வாட்ஸ்அப், ஃபோனில் கேட்பாங்க என்னென்ன இருக்குது எனக்கு அனுப்புங்க அப்படின்னு. நிச்சயமாக என்னென்ன இருக்குன்னு அவ்வளோ அனுப்ப முடியாது, உங்களுக்கு தெரியும். மினிமம் 12,000 அந்த ரேஞ்சிலேருந்து கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகுது. லேப்டாப்புனா புதுசு உங்களுக்கு ஒரு இப்போ ஆஃப்டர் லாக்டவுன் வந்து ஒரு 25,000 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ப்ரைஸு. சேம் உங்களுக்கு ஒரு ஹோம் பிசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஹோம் ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டோட யூஸு, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 15,000-16,000 பட்ஜெட்லேயே ஒரு நல்ல சிஸ்டம் கொடுக்கலாம் தாராளமாக. அதே ஒரு ஆஃபீஸ் யூஸு, ஒரு ஷேர் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் வேணும், ஒரு 25,000 ஒரு நல்ல சிஸ்டம் நம்மளால் கொடுக்க முடியும். டிசைனிங்னால் நீங்கள் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வாங்கிக்கணும் சார். ரொம்ப பேசிக்ஸ் டிசைனருக்கு ஒத்து வராது. மினிமம் ஒரு 40+ எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். மோரோவர் இப்போ கேமிங் நிறையா ட்ரை பண்ணுறாங்க பசங்கள்லாம். கேமர்ஸ்க்கு அப்படி தான், 40-45+ நல்லாயிருக்கு. அதுக்கு லிமிட் கிடையாது.
50-60 அந்தமாதிரி பட்ஜெட் போயிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இல்லை ரெக்யூர்மெண்ட் ஜாஸ்தி தான் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போலாம் யாரும் கம்மி பட்ஜெட் பசங்களாம் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. உங்களை மாதிரி யூடியூபர்ஸ்னால் அட்லீஸ்ட் ஒரு 75+ இருந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு கிராஃபிக் கார்டெலாம் விலை ரொம்ப ஏறிடுச்சு. ஆஃப்டர் லாக்டவுன் டபுள் த காஸ்ட் ட்ரிபிள் த காஸ்ட் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒரு 75+ போகும்போது உங்களுக்கு நீங்கள் கேட்குற அந்த ரிசல்ட் கிடைக்கும். மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெச்டி மானிட்டர்ஸு இதெல்லாம் 24 inch இருக்குது, ஃபுல் ஹெச்டி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸோடு இருக்குது. இதுலேயும் இன்னும் அடுத்தடுத்த லெவலில் இருக்குது, 2K மானிட்டர், 4K மானிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 27 inch இங்கே இருக்குது, பார்த்தீங்களா ரன் ஆகிட்டு இருக்கு 27 inch. அதனால் இந்த மானிட்டர் மட்டுமே, இது ஸ்மார்ட் மானிட்டரு, தனியாக வாங்கினா ஒரு 20+ வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹையரன்ஸில் போயிடுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். யூடியூபர்ஸ் பொறுத்த வரைக்கும் 75+ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுவே 1 lakh, 1 lakh 15, 25 அந்த மாதிரி உங்கள் ரெக்யூர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாக்டாக உங்களுக்கும் ஒரு சிஸ்டம் வேணும் எங்கள்கிட்ட வாங்கிக்கங்க, ரொம்ப நல்லா பண்ணித்தரேன். மற்ற கவுண்டர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு ரெக்யூர்மெண்ட் பார்த்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது, ஸ்டூடெண்ட் யூஸ்னால் எப்படி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் இந்தந்த மாதிரி எடுத்துக்கணும்னு ஒரு சஜஷனோடு கொடுப்போம், அது கரெக்டாகவும் இருக்கும். நான் மெயினாக நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு நான் வெளியே விசாரிச்சேங்க மேடம், இந்த கம்ப்யூட் ஷாப்பில் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நான் பசங்களும் ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படிங்க, அவர் அங்கே எடு நல்லாயிருக்குன்னு சொன்னா அப்படிங்க. சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம், நம்ம வீடியோவும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்தேங்க மேடம். வந்து பார்த்தா கொஞ்சம் பிரமி பார்த்தேன் மேடம். நாங்களாம் வெளியூர்லேருந்து வரோங்க மேடம். இப்போ நம்ம கோயம்புத்தூர் வந்து சில பேர்னால் வாங்க முடியும், சில பேர்னால் வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியாதுங்க. அப்படிங்கும்போது டெலிவரி பண்ணி கொடுப்பீங்களா? கட்டாயமாங்க சார், நிச்சயமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்பூர், அவினாஷி இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் இப்போ தான் ஈஸி ஆயிடுச்சு பேமெண்ட்லாம். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ கூகுள் பேயோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டீட்டெயில் என்ட கொட்டேஷன் வாங்கிட்டு கேட்குறாங்க. நம்ம பஸ் பார்சல், பஸ் பார்சல் கன்வீனியண்ட்டாக இருக்க ஊருக்கு பஸ் பார்சல், கொரியர் சர்வீஸ் இருக்க ஊருக்கு கொரியர் சர்வீஸு, கொஞ்சம் நியர்பையில் உள்ள ஊருக்கு உங்களுக்கு மேன் பவர் தேவைப்பட்டால் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சனை வச்சு இங்கேயே எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி கொடுக்கறது, அந்த மாதிரி சப்போர்ட் நம்மள்ட்ட கொடுத்துக்கிட்டு தாங்க சார் இருக்கும். அது நார்மலாகவே போயிட்டு தான் இருக்குது. கோயம்புத்தூர் சரௌண்டிங் மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கம்பு சாப்ட் வந்து நல்லா ரீச் இருக்குது. எல்லா ஊர்லேருந்துமே இப்போ நான் கொரியர்லாம் அனுப்பிவிட்டு தான், திருநெல்வேலியிலேருந்து இந்த மாதிரி மதுரையில் இருந்து திருச்சியிலேருந்து அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஷோரூம் பார்த்துட்டு எடுத்துகிட்டும் போகிறாங்க, சில கஸ்டமர்ஸு கொரியர் புக்கிங் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா போயிட்டுருக்குங்க சார், சர்வீஸ் சப்போர்ட்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு எல்லா ஊர்லேயும் டைப் இருக்குது, உங்களுக்கு அங்கங்கேருந்து லிங்க் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் இங்கே கோயம்புத்தூருக்கே வந்தாலும் கோயம்புத்தூர் உங்களுக்கு எனி டைம் சப்போர்ட் இருக்கும். சொல்லப்போனால் லாக்டவுன் டைம்லையும் நாங்கள் சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். ஏன்னா அந்த டைமில் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஸ்டடீஸு, ஸ்டூடெண்ட்டு, ப்ராப்ளம் உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப பதறுவாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமிங்கில் நாங்கள் எல்லாமே காரில் வச்சு வீட்டில் போய் ஹோம் சர்வீஸு அந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். லாக்டவுன் டைமிங்லையும் கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அவ்வளோ சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். மோரோவர் நம்ம கூகுள் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கஸ்டமர்ஸே நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமிங்கில் பண்ண போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா அது நம்ம கொடுத்த சப்போர்ட் தான், அதனால தான் பண்ணிகிட்ருக்கு. சேல்ஸுங்கிறது அடுத்த விஷயங்க சார், சர்வீஸ் சப்போர்ட் நம்மள்ட்ட ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் நம்மள்ட்ட கஸ்டமர்ஸ் தேடி வராங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ கஸ்டமர்ஸ் கம்ப்யூ சாஃப்ட் தேடி வராங்கன்னா அது ஒரு மெயினான ரீசனு. ப்ளஸ் கோயம்புத்தூரில் கம்ப்யூ சாஃப்ட் சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும், கடை அந்தளவு ரீச் ரொம்ப ஃபஸ்ட்லேருந்து இருக்கிறதுனால. நானே இப்போ இங்கே ஒரு 14 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன் சர்க்கிள் கேட்டால் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, கம்ப்யூ சாஃப்ட் சொன்னால் தெரியும். அந்தளவு ஒரு நேம் நம்ம ரீச் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து உங்களை மாதிரி நீங்கள் எல்லாமே கொடுக்குற சப்போர்ட்டு, கஸ்டமர் சப்போர்ட்டாக தான் சார் போயிட்டுருக்கு. மேடம் நாங்களாம் வெளியூர்லேருந்து வரோங்க மேடம். இப்போ நம்ம கோயம்புத்தூர் வந்து சில பேர்னால் வாங்க முடியும், சில பேர்னால் வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியாதுங்க. அப்படிங்கும்போது டெலிவரி பண்ணி கொடுப்பீங்களா? கட்டாயமாங்க சார், நிச்சயமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்பூர், அவினாஷி இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் இப்போ தான் ஈஸி ஆயிடுச்சு பேமெண்ட்லாம், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ கூகுள் பேயோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டீட்டெயில் என்ட கொட்டேஷன் வாங்கிட்டு கேட்குறாங்க. நம்ம பஸ் பார்சல், பஸ் பார்சல் கன்வீனியண்ட்டாக இருக்க ஊருக்கு பஸ் பார்சல், கொரியர் சர்வீஸ் இருக்க ஊருக்கு கொரியர் சர்வீஸு, கொஞ்சம் நியர்பையில் உள்ள ஊருக்கு உங்களுக்கு மேன் பவர் தேவைப்பட்டால் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சனை வச்சு இங்கேயே எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி கொடுக்கறது, அந்த மாதிரி சப்போர்ட் நம்மள்ட்ட கொடுத்துக்கிட்டு தாங்க சார் இருக்கும். அது நார்மலாகவே போயிட்டு தான் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் சரௌண்டிங் மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கம்பு சாப்ட் வந்து நல்லா ரீச் இருக்குது. எல்லா ஊர்லேருந்துமே இப்போ நான் கொரியர்லாம் அனுப்பிவிட்டு தான், திருநெல்வேலியிலேருந்து இந்த மாதிரி மதுரையில் இருந்து திருச்சியிலேருந்து அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஷோரூம் பார்த்துட்டு எடுத்துகிட்டும் போகிறாங்க, சில கஸ்டமர்ஸுக்கு கொரியர் புக்கிங் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்.
நல்லா போயிட்டு இருக்குங்க சார். சர்வீஸ் சப்போர்ட்னால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நமக்கு எல்லா ஊர்லயும் டை அப் இருக்கு. உங்களுக்கு அங்கங்க இருந்து லிங்க் பண்ணி கொடுத்துருவோம். இல்ல நீங்க இங்க கோயம்புத்தூர்க்கே வந்தாலும் கோயம்புத்தூர் உங்களுக்கு எனி டைம் சப்போர்ட் இருக்கும். சொல்ல போனா லாக் டவுன் டைம்லயும் நாங்க சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஏனா அந்த டைம்ல எல்லாம் வொர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டடீஸ் ஸ்டூடண்ட் ப்ராப்ளம் உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப பதறுவாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமிங்கில் நாங்கள் எல்லாமே காரில் வச்சு வீட்டில் போய் ஹோம் சர்வீஸு அந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். லாக்டவுன் டைமிங்லையும் கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அவ்வளோ சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். மோரோவர் நம்ம கூகுள் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கஸ்டமர்ஸே நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமிங்கில் பண்ண போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது நம்ம கொடுத்த சப்போர்ட்டு தான், அதனால தான் பண்ணிகிட்ருக்கு. சேல்ஸுங்கிறது அடுத்த விஷயங்க சார். சர்வீஸ் சப்போர்ட் நம்மள்ட ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் நம்மள்ட்ட கஸ்டமர்ஸ் தேடி வராங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ கஸ்டமர்ஸ் கம்ப்யூசாஃப்ட் தேடி வராங்கன்னா அது ஒரு மெயினான ரீசனு. ப்ளஸ் கோயம்புத்தூரில் கம்ப்யூசாஃப்ட் சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் கடை, அந்தளவு ரீச் ரொம்ப ஃபஸ்ட்லேருந்து இருக்கிறதுனால. நானே இப்போ இங்கே ஒரு 14 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன் சர்க்கிள் கேட்டால் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. கம்ப்யூசாஃப்ட் சொன்னால் தெரியும், அந்தளவு ஒரு நேம் நம்ம ரீச் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து உங்களை மாதிரி நீங்கள் எல்லாமே கொடுக்குற சப்போர்ட்டு கஸ்டமர் சப்போர்ட்டாக தான் சார் போயிட்டுருக்கு. மேடம், என்னோட சேர்த்து என்னோடய வியூவர்ஸுக்கும் என்னென்ன உங்கள் கடையில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் காமிக்க முடியுங்களா மேடம்? கட்டாயமாங்க சார், காமிச்சிடலாம் சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் லேப்டாப்ஸில் வந்துடும். அந்த ஒரு 25-26,000 சொன்னீங்க இல்லையா? இது பர்டிகுலர் லேப்டாப் பார்த்தீங்கன்னா லெனோவில் இருந்து வருது. லெனோவோ லேப்டாப்பு அடுத்து நீங்கள் போயிட்டீங்கன்னா இதெல்லாம் கேமிங் பிசிக்கு வரும் இல்லையா? கேபினட்ஸ் நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்க இல்லையா? கஸ்டமைஸ்டு பிசியில் நீங்கள் எடுக்கக்கூடிய கேபினட்ஸ் லைட்டிங்கோட சிங்கிள் 6GBயோட 3 RGBயோட அந்த மாதிரி இன்னும் ஹையரன்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது. டெமோக்கு இவ்வளோ தான் வைக்க முடியும், அதனால் கொஞ்சம் கம்மி கம்மியாக வச்சுருக்கேன். நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பிராண்டட் ஹெட்செட்டு, இதில் மேலே வர்றது எல்லாமே உங்களுக்கு இதெல்லாமே ஸ்பீக்கர்ஸு, நார்மல் ஸ்பீக்கர்ஸு, ஊஃபர் ஸ்பீக்கர்ஸு, கூலர் பேடு, கீபோர்டு, மவுஸு, வெப் கேமரா எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு சும்மா டெமோக்காக எல்லாம் லிமிட் லிமிட்டாக வச்சுருக்கேன், கொஞ்சமாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. i7 எல்லா லேப்டாப்ஸுமே இருக்குது. ரொம்ப ஹையரன் போகும்போது கேமிங் லேப்டாப் போயிடுறாங்க இப்போ எல்லாருமே. அந்த RTX கார்டு, GTX கார்டு, 1650 அந்த மாதிரி கேமிங் லேப்டாப்ஸு அந்த மாதிரி எல்லா மாடல்ஸுமே நம்மள்கிட்ட ஸ்டாக். இதெல்லாமே கன்வெர்ட்டர்ஸில் வந்துடும். VGA to HDMI, Type-C கன்வெர்ட்ரு அந்த மாதிரி என்ன மாதிரி கன்வெர்ட்டர் உங்களுக்கு வேணுமோ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு. கன்வெர்ட்டர்ஸு, பெரிய பெரிய கேமிங் மவுஸு அந்த மாதிரி எல்லாமே, ப்ளூடூத்து, இயர்ஃபோனு அந்த ஏரியா இதெல்லாமே எல்லாமே இருக்கும் நம்மள்கிட்ட. ப்ளஸ் பிராண்டட் SMBS உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துடும். உங்களுக்கு ஒரு ஏரியாவில் இருக்கும்போது நம்ம நிறைய சொல்லணும், நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். ஷோரூமில் அளவாக வச்சுட்டு மீதெல்லாம் நம்ம தனியாக உங்களுக்கு தனியாக உங்களுக்கு குடோன் மாதிரி தனியாக வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். லிமிட்டடாக தான் இங்கே வச்சுருக்கோம். ஃபுல்லாக மானிட்டர்ஸு, மற்ற திங்ஸ், ஹெட்செட்டு, மவுஸு, கீபோர்டு, கிரிம்பிங் டூலு, ஸ்பைக் பஸ்ட்ரு, SMBS எல்லாமே இதில் வந்துடுங்க. இதெல்லாமே ப்ரிண்ட்ரஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது லேசர் ப்ரிண்ட்ரு. லேசரில் இன்றைக்கி லேசர் டேங்க் மாடல் கொஞ்சம் ஹையரன் மாடலு, ஒரு 19,000 பட்ஜெட்டில் வரும். இது இங்க் டேங்க் ப்ரிண்ட்ரு, இங்க்ஜெட்டில் டேங்க் டைப். அது இதில் பார்த்தீங்கன்னா 15,000 காப்பி ஈல்டு வரும் உங்களுக்கு. ஒரு டைம் இங்கே ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு. உங்களுக்கு நீங்கள் வாங்கும்போது ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் இங்க்ஜெக்ட் லேசர் மாடல். இது இதெல்லாம் இங்க்ஜெக்டில் பிரிண்ட் ஸ்கேன் காப்பி. இப்போ வீட்டு யூஸு, ஹோம் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் மினிமம் பட்ஜெட்னா 3,500 அந்த ப்ரிண்ட்ரு. அதே சேம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுங்க, ரொம்ப என்ட்ரி லெவல் வேணான்னா ஒரு 4,800 அந்த பட்ஜெட்டில். அடுத்தடுத்த லெவலில் நிறைய இருக்குது. ப்ரிண்ட்ரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 3,500 என்ட்லஸ் நிறைய இருக்குது. கேபினட்ஸ் தான் கொஞ்சம் ஹையரண்டில் வரும். மிட்ரேஜ் ஹையரன் சொல்ல முடியாது, மிட்ரேஜ் தான். இதெல்லாமே உங்களுக்கு எல்லாம் ஆஃபில் வச்சுருக்கோம், சும்மா டெமோக்கு வச்சுருக்கோம். ஆன் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் அதே மாதிரி ப்ரிண்ட்ரஸும் இந்த பக்கமெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். லேசர் ப்ரிண்ட்ரஸு, இன்னும் பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் நம்மள்கிட்ட இருக்கும். A3 மிஷின்ஸு, ஜெராக்ஸ் மிஷின்ஸு எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும். ப்ரிண்டர் வந்து கடல், நிறைய பேசலாம். 3,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா, 50,000 ரூபா, 1,00,000 ரூபா வரைக்கும் இருக்குது. ரெக்யூர்மெண்ட் தகுந்த மாதிரி நான் கரெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்.
கஸ்டமைஸ்டு பிசி தேவைப்படுதுங்க. அது பில்ட் பண்ணோம். நம்மளுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லைங்க மேடம். இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நீங்கள் தான் சொல்லணுங்க மேடம். சார் கட்டாயம் வாங்க, சூப்பராக பண்ணித்தரேன். ஸ்பெசிஃபிக்காக அந்த எடிட்டிங் ரெண்டரிங் நம்ம முதலே சொன்ன மாதிரி தான், உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் சூப்பராக பண்ணித்தரேன். வாங்க, எதுக்கு என்ன போடலாம் ப்ளஸ் கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி மெட்டீரியல், சேம் டைம் உங்கள் பட்ஜெட் என்னவோ அது தகுந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணித்தரேன். வாங்க, மொரவர் முடிஞ்சால் நான் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். உங்கள் சர்வீஸ் சென்டர் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போய் பார்த்துங்க, அங்கேயும் ரஷ்ஷாக தான் இருக்குங்க. நம்ம ஷோரூம்லேயே நம்ம வர்ற கஸ்டமரை பார்த்தாவே தெரியுதுங்க மேடம் நம்மளோட குவாலிட்டி சர்வீஸ் எப்படின்னு. இவ்வளோ பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸ் ஹவர்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஒதுக்கி உங்களோட வீடியோ எடுக்க உங்கள் கடையை வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்களும் எங்கள் கம்ப்யூட்டர் ஷாப் தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா ரீச் இருக்கும் உங்களுக்கு. சேம் டைம் உங்கள் கஸ்டமர்ஸு உங்கள் நெய்பர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிவிடுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ சார். நீங்கள்கிட்ட கொட்டேஷன் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு 1 lakh பட்ஜெட்டில் கேட்டிங்க. இப்போ கிராஃபிக் கார்டெலாம் விலை ரொம்ப ஏறி இருக்குது. இப்போ நீங்கள் வாங்குகிற டைமு நார்மலாக இந்த கிராஃபிக் கார்டோட விலை வந்து 13,000 ரூபா தான் இருந்தது. இப்போ 24,800 அரௌண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 27 வரைக்கும் நீங்கள் போயிட்டுருக்கு. ப்ரைஸ் மட்டும் டே டு டே ப்ரைஸ் தான். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் அக்டோபரில் போட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸில் இப்போ கிடைக்குமான்னு கேட்டாங்க. மற்ற ப்ராடக்ட்லாம் என்னால் மேட்ச் பண்ண முடிஞ்சுது, கிராஃபிக் கார்டு மட்டும் என்னால் பண்ண முடியல. கிராஃபிக் கார்டு மானிட்டர்ஸ் இப்போ விலை ஏறி இருக்குது. பட் ப்ரைஸ் நீங்கள் அப்பப்போ வாங்குகிற கஸ்டமர்ஸ் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்குரிய கொட்டேஷன். இப்போ நீங்கள் வந்து ரைசரில் கேட்டிங்க, ரைசர் நல்ல சாய்ஸு. ஏன்னா உங்களுக்கு எடிட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. எடிட்டிங் கொஞ்சம் ரெண்டரிங்கில் இருக்குமோ? கண்டிப்பாக இருக்குங்க. ரெண்டரிங் இருக்கும். எடிட்டிங் ரெண்டரிங் போகும்போது இன்டரில் விட ஏஎம்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர் த்ரெட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 6 core தான் கொடுத்துருக்கேன். ஓகே, 6 core 12 த்ரெட்டில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் நல்லா வேணும்னா ரைசன் 7 போனீங்கன்னா 8 core 16 threads, 12 core 24 threads, அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் ப்ராசஸஸ்லாம் இருக்குது. நான் நீங்கள் சொன்ன பட்ஜெட்டுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். இதில் ப்ளஸ் மைனஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அது தகுந்த மாதிரி நான் எடிட் பண்ணி பண்ணித்தரேன் ப்ரோ உங்களுக்கு. பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5600 ப்ராசர் போட்டிருக்கேன். 5600 ரைசன் 5 5600X ப்ராசரு போட்டிருக்கேன் பூட்டிங் ஸ்பீடு நல்லாயிருக்கும், ஓவரால் ஸ்பீடுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு SSD ஹார்ட் ட்ரைவ் போட்டிருக்கேன், அது OS அந்த மாதிரி மெயின் சாஃப்ட்வேர் நீங்கள் போட்டுக்கோங்க. அடிஷ்னலாக 2 TB ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு 1 TB பத்தாதுன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. 2 TB போட்டிருக்கேன், இதில் 4 TB அந்த மாதிரி வேணாலும் ஃபியூச்சரில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 TBயோ இன்னொரு 4 TBயோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரல் ஆர்டர்ஸ் வாங்கி பேக்கப் எடுத்து சேவ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு போட்டிருக்கேன் மானிட்டர் 24 inch போட்டிருக்கேன். 24 உங்களுக்கு போதுன்னா 24 போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்க்ரீன் இன்னும் பெருசு வேணும்னா 27 போய்க்கலாம். பட் 24 ஓரளவு நல்லாயிருக்கும். வைடு மானிட்டருங்க போது அந்த ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்ததுன்னா 27 இருக்குது, 32 inch இருக்குது, அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கும். எண்ட்லெஸ் இது உங்களுக்கு. கீபோர்டு மவுஸ் நார்மலாக ஸ்டாண்டர்டாக லாகிடெக்கில் போட்டிருக்கேன். லாகிடெக்கு, டெல்லு, ஹச்பி, லெனோவா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எது சாய்ஸ் பண்ணுறீங்களோ எடுத்துக்கோங்க. கேபினட்ஸ் வந்து ஆன்டெக்கில் போட்டிருக்கேன், ஆன்டெக், கூலர் மாஸ்டர், கோர்சர், அது இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஃபிங்கர்ஸ், சிப்ரானிக்ஸ் அந்த மாதிரி. நான் ஆன்டெக் ஆர் கூலர் மாஸ்டரில் நீங்கள் மாடல் சாய்ஸ் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக ஒரு 3,800 rupees போட்டிருக்கேன். இதிலே உங்களுக்கு 6 GBயோடலாம் கிடைக்கும். 6 GBயோட ஒரு 4, 4, 5 போயிட்டீங்கன்னா 3 RGB அந்த மாதிரிலாம் கூட நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் மாடல் சாய்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்டாண்டர்டு கோடு தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. SMBS 550 watt போட்டிருக்கேன். இந்த ப்ராசர் இந்த கார்டுக்கு 550 watt தாராளமாக போதும். இதுவே நீங்கள் 8 core ப்ராசர்லாம் போகிறீங்கன்னா ஒரு 750 watt, மேபி கார்டு நீங்கள் இன்னும் GTX அடுத்து RTX போகும்போது 750 watt அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுங்கும் போது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஏதாவது மாற்றினா கூட நம்ம மாற்றி தாராளமாக நீங்கள் இதில் என்ன கேட்குறீங்களோ மாற்றி தரேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொட்டேஷன் மட்டும் தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் கிராஃபிக் கார்டு 4 GB GTX 1650 போட்டிருக்கேன். எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 98,250 வருது ப்ரோ. ப்ரைஸ் ஹோல்சேல் ரேட்டு தான் கொடுத்துருக்கேன். ப்ரைஸுங்கிறது அன்னன்னைக்கு மாறும். இது ப்ரைஸாக எடுத்துக்க வேணாம்,
நீங்க உங்களை எடுக்கும் போதே உங்களுக்கு என்ன ரேட்டோ தகுந்த மாதிரி மாறும் ஸ்லைட் டிஃபரன்சஸ் வரலாம் அப்பப்போ வரும் ஓகே இது நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலனா நீங்க ஒரு 1.5 லட்சம் அந்த மாதிரி போகும்போது 8 கோர் processor போட்டு இதிலே 1660 கார்டு போட்டு அந்த மாதிரி போடலாம் RAM ரெண்டா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் ஹார்ட் டிரைவ் மாத்திக்கலாம் அந்த மாதிரி நீங்க என்ன சொல்றீங்களோ தகுந்த மாதிரி நான் பண்ணி தரேன் bro ஓகே எனக்கு இதுவே சஃபிஷியன்ட்டா இருக்கிற மாதிரி தோணுது மேடம் போதும் மேடம் இதுவே போதும் இதுவே நல்லா இருக்கு பெட்டரா இருக்கு எல்லாமே பெட்டரா தான் கொடுத்திருக்கேன் கம்மி கொடுக்கல பெட்டரா தான் கொடுத்திருக்கேன் உங்க பட்ஜெட்ல இது ஒரு நல்ல பிசி இன்னும் ஐரன்ஸ் இருக்கு வேற யாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கேட்டாலும் சொல்லுங்க தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் கோட்டேஷன் எல்லாம் வாங்குறோம் மத்த இடத்தோடவே இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டாவே இருக்கு ரீசனபலாவும் இருக்கு நம்ம கஸ்டமர் உள்ள வர்றாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனா போயிட்டு இருக்காங்க அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு நம்ம கஸ்டமர் நம்ம வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் ஓகே நம்ம வீடியோ கடைசியாக முடிவடைய நேரம் வந்துருச்சு நன்றி வணக்கம்